வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் திருயூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலிருந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே ஓங்காரக்குடியிலிருக்கு நிறைய அன்பர்கள் பௌர்ணமியில் வருக்காக வந்திருக்காங்க. அதில் ஒரு அன்பர் அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் என்னென்ன அனுபவங்கள்லாம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கங்க. உங்களுடைய பேருங்க ஐயா? என் பேர் வந்து கதிரவன். சரிங்க ஐயா, நீங்கள் எங்கேருந்து வரீங்க ஐயா? நான் இங்கே பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஆலத்தூர் பக்கத்தில் இருக்க புதுக்குறிச்சி கிராமத்துலேருந்து. எவ்வளோ காலமாக இங்கே வந்துட்டுருக்கீங்க? நான் ஒரு 3 வருஷமாக இங்கே வரேன். 3 வருஷமாக வந்துட்டுருக்கீங்க. உங்களுக்கு முதல்ல ஓங்காரக்குடியில் எப்படி அறிமுகமாச்சுங்க ஐயா? இல்லைங்க, நான் இப்படி போகும்போது நிறைய இதில் நான் ஆர்டிகளில் படிச்சிருக்கேன் ஐயாவை பற்றி. அப்படி பார்க்கும்போது நான் இங்கே வருவேன், ஒரு அவரோட தரிசனத்துக்காக வருவேன். தரிசனக்காக வரும்போது ஒரு சின்ன கான்செப்ட் தான் சொல்லுவாங்க, அதாவது என்னென்னா நீங்கள் புலால் உண்ணக்கூடாது, இது மாதிரி ஒரு ஒழுக்க நெறிமுறையை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது ஒரு சாதாரணமாக சொல்லும்போது வந்து நான் அது வாழ்க்கையை கடைபிடிக்கும் போது வந்து எனக்குள்ளே நிறைய மாற்றம் நடந்தது. அதுலேருந்து நான் தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கேன். சரிங்க, இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. கட்டாயமாங்க. அதில் என்னென்ன மாற்றம், உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. இல்லைங்க, இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா இந்த பசி பிணி அப்படின்னு ஐயா நிறைய பேர் பேசுவாங்க. அதேமாதிரி நம்ம முறையான உணவு முறையை கடைபிடிக்கிறது மூலியமாகவே நம்ம வாழ்க்கையை சரி செய்துக்க முடியும். உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிற முறையில் நம்ம வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்குது. அதாவது ஒரு இயற்கையாக நடக்கிறதுக்கும் அதுக்கு மேலே நடக்கிறதுக்கும் நிறையா ஐயாவோட ஆசைகளும் அது மாதிரி இருக்குது. சரிங்க, நீங்கள் ஓங்காரக்குடியில் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கிட்டயோ இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்கள்ட்டையோ அந்த மாதிரி சொல்லியிருக்கீங்களா? ஆ, எல்லாத்திலையும் நான் சொல்லுவேன். ஒரு உணவை மறந்த எடுத்துக்கிறதுக்கும் வெளியில் போய் சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஐயா வழங்கக்கூடிய அந்த வடலூர் வள்ளலாருக்கப்புறம் ஒரு சன்மார்க்கம் இங்கே ஏற்படுத்தி இத்தனை பேர் வந்து ஏழை மக்கள் உணவு சாப்பிட்டு அதே ஒரு உயர்ந்த லெவலில் கொடுக்குறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இந்த வயசுலேயும் கொடுக்குறாங்கன்னா ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயமா இருக்குது. சரிங்க, நீங்கள் ஓங்காரக்குடியில் பற்றி சொல்கிறப்ப உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க ஐயா? இல்லை, அது அவங்களோட தன்மையில பொறுத்த வரைக்கும் பல விதமான கருத்துக்கள் சொல்லுவாங்க. இருந்தாலும் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் அவங்க உண்மையை புரிஞ்சுக்குவாங்க. வந்திருக்காங்களா? அந்த மாதிரி வந்திருக்காங்க. நான் வரும்போது எல்லாமே கூட்டிட்டு வரேன். இப்போ கூட ஒருத்தர் கூட்டிட்டு வந்திருக்கேன். எத்தனை பேர் வந்திருப்பாங்க இது வரைக்கும்? இப்போ நான் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அவங்க இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு நல்லா இருக்கு அந்த மாதிரி ஏதோ அனுபவங்கள் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க? இல்லை, பல விதமான அனுபவங்கள் சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்க சொல்கிற அனுபவங்கள் ஏற்றுக்கொள்ள கூட இல்லைன்னா கூட, பட் ஆனால் பின்னாடி நிறைய மாற்றங்கள் இருக்குது. தெரியும் அப்படின்னு நம்புறீங்க? இல்லை இல்லை, தெரிய பின்னாடி சொல்லியிருக்காங்க. சரிங்க, நமது ஓங்காரக்குடியில் ஆசானை பற்றியும் நமது ஓங்காரக்குடியில் பற்றியும் வேறு எதுவும் மக்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னா சொல்லுங்க ஐயா. இல்லைங்க, நம்ம கலாச்சாரத்தில் மட்டும்தான் பல குருமார்கள் இது மாதிரி நிறைய ரிஷிமார்கள் எல்லாமே வராங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தமிழ்நாடு மக்கள் தொகை எல்லாம் பார்த்தீங்கன்னா 50% இளைஞர்கள் வந்து 30 வயசுக்கு மேலே இருக்காங்க. இருந்தாலும் அவங்க பல இந்த போதைப் பொருள் அது இது நிறைய இதில் வந்து அடிக்ட் ஆகியிருக்காங்க. இப்போ ஐயா மாதிரி 1 கோடியில் 1 லட்சத்தில் 1 தான் இது மாதிரி பிறந்து வருவாங்க. அவங்க சொல்கிறது தான் அந்த இளைஞர்களுக்கு ஏற்றுக்கூடிய வகையில் இருக்கும். இப்போ என்ன மாதிரி இளைஞர்களுக்கும் நான் சொல்கிறேன், ஐயா இப்போ ஒரு வழிகாட்டுறாங்கன்னா அதை பயன்படுத்துகிற வகையில் இருக்கணும். இப்போ ஐயாவோட உதவி தேவைப்படுற அளவில் தான் இளைஞர்களோட பட்டாளமே இருக்குது. பார்த்திங்கன்னா நிறையெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஐயாவோட கருத்துக்களும் சரி, இதுவும் பல இளைஞர்களோட நல்வாழ்வுக்காக அமையணும். அவங்களாம் பின்பற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எது எதுக்கும் டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ ஏதோ 4G அது மாதிரி 5G இதெல்லாம் சொல்கிறாங்க. அதை மட்டுமே பார்க்காம இது மாதிரி நெறிமுறைகளையும் கடைபிடிச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரிங்க, நமது ஓங்காரக்குடியில் ஆசானோட சொற்பொழிவுகள்லாம் கேட்டிருக்கீங்களா நீங்கள்? ஆ, நான் கேட்டிருக்கேங்க. அதை கேட்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுங்க ஐயா? இப்படி தோணுன்னு வச்சுக்கலேன், ஒரு மனிதன் இந்த மாதிரி ஒரு உயர்ந்த தலைமையில் கூட வாழ முடியுமா? எனக்கு மட்டும் இது கிடைச்ச வாய்ப்பு இல்லை, உங்களுக்கும் ஒரு போகணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு அவர்கிட்ட பிடிச்சமான விஷயம். சரிங்க, இது வேற எதுவும் சொல்லணும்னா சொல்லுங்க. தன்மார்க்கம் நிறையா இது மாதிரி ஒன்று உருவாக்கி ஒன்று வழியில் நடத்துகிறாங்க அப்படின்னா இதில் யார் யாருக்கெல்லாம் முடியுமோ ஒரு கை போட்டு இதை ஒரு மேலே எடுத்துகிட்டு போகிற சூழ்நிலையை எல்லாருமே பார்க்கணும். இது நம்ம கலாச்சாரத்தில் தொன்று தொட்டு நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. ஒரு பசிப்பிணி போக்குறது இது மாதிரி நிகழ்ச்சி வந்து நம்ம இந்திய கலாச்சாரத்தில் ஒரு வேறொன்றிய நிகழ்ச்சி. இது ஐயா மட்டும் இல்லை, எல்லாமே ஒரு கை போட்டு அவங்களால என்ன முடியுதோ அதை பண்ணணும். இவ்வளோ நேரம் அரங்கர் டிவிக்காக உங்களோட நேரம் ஒதுக்கி உங்களோட அனுபவத்தை சொன்னதுக்காக அரங்கர் டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சேன். நன்றி.